أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அவரிலிருந்தே அவர் மனைவியையும் படைத்தான். பின்னர் இவ் இருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவச் செய்தான். ஆகவே அல்லாஹுவுக்கே பயந்து கொள்ளுங்கள். அவனைக் கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக் கொள்ளுகிறீர்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான். நீங்கள் அநாதைகளின் பொருட்களை அவர்களுக்கு வயது வந்தவுடன் குறைவின்றி கொடுத்து விடுங்கள். நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றியும் கொடுத்து விடாதீர்கள். அவர்களுடைய பொருட்களை உங்கள் பொருட்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். நிச்சயமாக இது பெரும் பாவமாகும். அநாதை பெண்களை திருமணம் செய்து அவர்களிடம் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மணந்து கொள்ளுங்கள். இரண்டிரண்டாகவோ, மும்மூன்றாகவோ, நன்னான்காகவோ. ஆனால் நீங்கள் இவர்களிடையே நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணையே மணந்து கொள்ளுங்கள். அல்லது உங்கள் வலக்கரங்களுக்கு சொந்தமான ஓர் அடிமை பெண்ணை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு சுலபமான முறையாகும். நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர் பணத்தை மகிழ்வோடு கொடையாக கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனம் ஒப்பி அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் புசியுங்கள். அநாதைகளின் பொருளுக்கு நீங்கள் மேலாளராக ஏற்பட்டால் அவர்கள் புத்தி குறைவானவர்களாக இருப்பின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக அல்லாஹ் உங்களிடம் ஆக்கித் தந்த செல்வத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். எனினும் அவர்களுக்கு அதிலிருந்து உணவளியுங்கள், ஆடையும் அழியுங்கள். இன்னும் அவர்களிடம் கனிவான வார்த்தைகள் கொண்டே பேசுங்கள். அநாதைகளை அவர்கள் திருமண வயது அடையும் வரை அவர்கள் முன்னேற்றம் கருதி சோதித்துக் கொண்டிருங்கள். அவர்கள் மனப்பருவத்தை அடைந்ததும் அவர்கள் தங்கள் சொத்தை நிர்வகிக்கும் ஆற்றல் அறிவை பெற்றுவிட்டால் அவர்களிடம் அவர்கள் சொத்தை ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் பெரியவர்களாகி தம் பொருள்களை திரும்ப பெற்று விடுவார்கள் என்று அவர்கள் சொத்தை அவசர அவசரமாகவும் வீண் விரயமாகவும் சாப்பிடாதீர்கள். இன்னும் அவ் அநாதைகளின் பொறுப்பேற்றுக் கொண்டவர் செல்வந்தராக இருந்தால் அச்சொத்திலிருந்து ஊதியம் பெறுவதை தவிர்த்துக் கொள்ளட்டும். ஆனால் அவர் ஏழையாக இருந்தால் நியாயமான அளவு சாப்பிட்டுக் கொள்ளவும். மேலும் அவர்களுடைய பொருட்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அவர்கள் மீது சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையாக கணக்கெடுப்பதில் அல்லாஹ்வே போதுமானவன். பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டுச் சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பாகம் உண்டு. அவ்வாறே பெற்றோரோ நெருங்கிய உறவினரோ விட்டுச் சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு. அதில் இருந்துள்ள சொத்து குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரியே, இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட பாகமாகும். பாகப் பிரிவினை செய்யும் போது பாகத்திற்கு உரிமையில்லா உறவினர்களோ அநாதைகளோ ஏழைகளோ வந்து விடுவார்களானால் அவர்களுக்கும் அச்சொத்திலிருந்து வழங்குங்கள். மேலும் அவர்களிடம் கனிவான வார்த்தைகளைக் கொண்டே பேசுங்கள். ஏனென்றால் பாகப் பிரிவினை செய்பவர்கள் தங்களுக்கு பின்னால் பலவீனமான சந்ததியரை விட்டுச் சென்றால் அவர்களுடைய நிலை என்னவாகும் என்று எண்ணி பயப்படுவார்களே. அப்படியே அவர்கள் பயந்து கொள்ளட்டும். இன்னும் அல்லாஹுவுக்கு அஞ்சி இதமான வார்த்தைகளையே பேசட்டும். நிச்சயமாக யார் அநாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக விழுங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் வயல்களில் விழுங்குவதெல்லாம் நெருப்பைத்தான். இன்னும் அவர்கள் மறுமையில் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பிலேயே புகுவார்கள். உங்கள் மக்களில் ஓர் ஆணுக்கு இரண்டு பெண்களுக்கு கிடைக்கும் அளவு கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கின்றான். பெண்கள் மட்டும் இருந்து அவர்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டிருந்தால் அவர்களுக்கு இறந்து போனவர் விட்டுச் சென்றதில் மூன்றில் இரண்டு பாகம் கிடைக்கும். ஆனால் ஒரே பெண்ணாக இருந்தால் அவள் பங்கு பாதியாகும். பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒரு பாகமாகும். இறந்தவருக்கு குழந்தைகள் இருக்குமானால்
ஆனால் இறந்தவருக்கு குழந்தைகள் இல்லாதிருந்து பெற்றோர் மாத்திரம் வாரிசாக இருந்தால் அவர் தாய்க்கு மூன்றில் ஒரு பாகம், மீதி தந்தைக்கு உரியதாகும். ஆனால் இறந்தவருக்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர் தாய்க்கு ஆறில் ஒரு பாகம்தான், மீதி தந்தைக்கு சேரும். இவ்வாறு பிரித்துக் கொடுப்பது அவர் செய்துள்ள மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர்தான். உங்கள் பெற்றோர்களும் குழந்தைகளும் இவர்களில் யார் நன்மை பயப்பதில் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகையினால் இந்த பாகப் பிரிவினை அல்லாஹ்விடம் இருந்து வந்த கட்டளையாகும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் உங்கள் மனைவியர் விட்டு சென்றதில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் உங்களுக்கு பாதி பாகம் உண்டு. அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் உங்களுக்கு கால் பாகம்தான். இதுவும் அவர்கள் செய்திருக்கிற மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர்தான். தவிர உங்களுக்கு பிள்ளை இல்லாதிருப்பின் நீங்கள் விட்டு சென்றதிலிருந்து அவர்களுக்கு கால் பாகம்தான். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அப்போது அவர்களுக்கு நீங்கள் விட்டு சென்றதில் எட்டில் ஒரு பாகம்தான். இதுவும் நீங்கள் செய்திருக்கும் மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரேதான். தந்தை பாட்டன் போன்ற முன் வாரிசுகளோ அல்லது பிள்ளை பேரன் போன்ற பின் வாரிசுகளோ இல்லாத ஓர் ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இவர்களுக்கு ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒரு பாகம் உண்டு. ஆனால் இரண்டுக்கு அதிகமாக இருந்தால் அவர்கள் மூன்றில் ஒரு பாகத்தில் சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். இதுவும் அவர்களின் மரண சாசனமும் கடனும் நிறைவேற்றிய பின்னர்தான். ஆனால் மரண சாசனத்தை கொண்டு வாரிசுகள் எவருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாது. இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்டதாகும். இன்னும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க பொறுமையுடையவனுமாகவும் இருக்கின்றான். இவை அல்லாஹுவின் வரையறைகளாகும். எவர் இவை பற்றி அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை சுவனவதிகளில் பிரவேசிக்கச் செய்வான். அங்கு கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பார்கள். இது மகத்தான பாக்கியமாகும். எவன் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கிறானோ, இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகிறானோ, அத்தகையவன் நரகத்தில் புகுத்தப்படுவான். அவன் அங்கு என்றென்றும் தங்கிவிடுவான். மேலும் அவனுக்கு இழிவான வேதனையும் உண்டு. உங்கள் பெண்களில் எவளேனும் மானக்கேடான செயல் செய்துவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டால் அதை நிரூபிக்க உங்களில் இருந்து நான்கு பேர்களை அழையுங்கள். அவர்கள் அதை மெய்ப்படுத்தி சாட்சி கூறிவிட்டால் அப்பெண்களை மரணம் முடிவாக்கும் வரையில் அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை உண்டாக்கும் வரையில் அவர்களை வீடுகளில் தடுத்து வையுங்கள். உங்கள் ஆண்களில் இருவர் இம்மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால் அவ்விருவருக்கும் தண்டனை கொடுங்கள். அவ்விருவரும் தாம் செய்த குற்றத்தை நினைத்து வருந்தி தௌபா செய்து தங்களை திருத்திக் கொண்டால் அவர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கிருபை உடையோனுமாக இருக்கின்றான். எவர்கள் தங்கள் அறியாமையினால் தீவினை செய்து அதனை பாவமென உணர்ந்து விரைவில் மன்னிப்பு தேடி அதிலிருந்து நீங்கிக் கொள்கிறார்களோ அவர்களை மன்னிப்பது அல்லாஹுவின் மீது கடமையாகி விடுகின்றது. ஆகவே அவர்கள் பால் அல்லாஹ் கருணையுடன் திரும்புகிறான். இன்னும் அல்லாஹ் நன்கறிந்தோனும் ஞானம் உடையோனுமாக இருக்கின்றான். இன்னும் எவர்கள் தீவினைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து முடிவில் அவர்களை மரணம் நெருங்கிய போது நிச்சயமாக இப்பொழுது நான் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகின்றார்களோ அவர்களுக்கும், எவர் காபிர்களாகவே மறிக்கிறார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. இத்தகையோருக்கு துன்பம் கொடுக்கும் வேதனையே இல்லை. இத்தகையோருக்கு துன்பம் கொடுக்கும் வேதனையே நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். நம்பிக்கை கொண்டவர்களே, பெண்களை அவர்கள் மனப்பொருத்தம் இல்லாத நிலையில் நீங்கள் பலவந்தப்படுத்தி அனந்தரமாக கொள்வது கூடாது. பகிரங்கமான கெட்ட செயலை அவர்கள் செய்தாலொழிய பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததிலிருந்து சிலவற்றை எடுத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு துன்பம் கொடுத்து தடுத்து வைக்காதீர்கள். இன்னும் அவர்களுடன் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை வெறுத்தீர்களானாலும், ஏனெனில்
நீங்கள் வெறுக்கும் ஒன்றிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை உண்டாக்கலாம். நீங்கள் ஒரு மனைவியை விலக்கிவிட்டு அவளுக்கு பதிலாக மற்றொரு மனைவியை மணந்து கொள்ள நாடினால், முந்தைய மனைவிக்கு ஒரு பொருட்குவியலையே கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதையும் திரும்ப எடுத்துக் கொள்ளாதீர்கள். அபாண்டமாகவும் பகிரங்கமாக பாவகரமாகவும் அதனை நீங்கள் திரும்பி எடுக்கிறீர்களா? அதனை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்வீர்கள்? உங்களிடம் இருந்து அவள் உறுதியான வாக்குறுதி பெற்று ஒருவர் மற்றவருடன் கலந்துவிட்டீர்களே. முன்னால் நடந்து போனதை தவிர இனிமேல் நீங்கள் உங்களுடைய தந்தையர் மனமுடித்துக் கொண்ட பெண்களில் இருந்து எவரையும் விவாகம் செய்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக இது மானக்கேடானதும் வெறுக்கக்கூடியதும் தீமையான வழியுமாகும். உங்களுக்கு மனமுடிக்க விலக்கப்பட்டவர்கள் உங்கள் தாய்மார்களும், உங்கள் புதல்வியரும், உங்கள் சகோதரிகளும், உங்கள் தந்தையின் சகோதரிகளும், உங்கள் தாயின் சகோதரிகளும், உங்கள் சகோதரனின் புதல்வியரும், உங்கள் சகோதரியின் புதல்வியரும், உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்களும், பால்குடி சகோதரிகளும், உங்கள் மனைவியரின் தாய்மார்களும் ஆவார்கள். அவ்வாறே நீங்கள் ஒரு பெண்ணை விவாகம் செய்து அவளுடன் நீங்கள் சேர்ந்துவிட்டால், அவளுடைய முந்தைய கணவனுக்கு பிறந்த உங்கள் கண்காணிப்பில் இருக்கும் மகளை நீங்கள் கல்யாணம் செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை மணந்த பின்னர் அவளுடன் வீடு கூடாமல் இருந்தால், அவளை விலக்கி அவளுக்கு முந்தைய கணவனால் பிறந்த பெண்ணை விவாகம் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை. உங்களுக்கு பிறந்த குமாரர்களின் மனைவியரையும் நீங்கள் விவாகம் செய்து கொள்ளக்கூடாது. இரண்டு சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியராக ஒன்று சேர்ப்பது விலக்கப்பட்டது. இதற்கு முன் நடந்துவிட்டவை தவிர அவை அறியாமையினால் நடந்துவிட்டமையால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கருணை உடையோனுமாக இருக்கின்றான். இன்னும் போரில் பிடிபட்டு உங்கள் ஆதரவில் இருக்கும் அடிமை பெண்களை தவிர கணவனுள்ள பெண்களை நீங்கள் மனமுடிப்பது விலக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அல்லாஹ் உங்கள் மீது விதியாக்கியவை ஆகும். இவர்களை தவிர மற்ற பெண்களை தவறான முறையில் இன்பம் அனுபவிக்காமல் அவர்களுக்கு உங்கள் செல்வங்களிலிருந்து மகராக கொடுத்து திருமணம் செய்ய தேடிக்கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு சட்டபூர்வமாக மணந்து கொண்ட பெண்களிடம் இருந்து நீங்கள் சுகம் அனுபவிப்பதால் அவர்களுக்காக விதிக்கப்பட்ட மகத்தொகையை கடமையாக கொடுத்து விடுங்கள். எனினும் மகரை பேசி முடித்தபின் அதை கூட்டவோ அல்லது குறைக்கவோ இருவரும் சம்மதித்துக் கொண்டால் உங்கள் மேல் குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தோனும் ஞானமுடையோனுமாக இருக்கின்றான். உங்களில் எவருக்கு சுதந்திரமுள்ள மூமினான பெண்களை விவாகம் செய்து கொள்ள சக்தி இல்லையோ, அவர்கள் மூமினான அடிமை பெண்களிலிருந்து உங்கள் வலக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட பெண்களை மனமுடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் உங்கள் ஈமானை நன்கு அறிகிறவன். மூமினான நீங்கள் ஒருவருக்கொருவர் சமமே. ஆகவே மூமினான அடிமை பெண்களை அவர்களின் எஜமானர்களின் அனுமதி கொண்டு மனமுடித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்குரிய மகர்த்தொகையை முறைப்படி கொடுத்து விடுங்கள். அப்பெண்கள் பரிசுத்தமானவர்களாகவும் விபச்சாரம் செய்யாதவர்களாகவும் கள்ள நட்பு கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே அப்பெண்கள் முறைப்படி திருமணம் முடிக்கப்பட்டபின் மானக்கேடாக நடந்து கொண்டால் விவாகம் செய்யப்பட்ட சுதந்திரமான பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதியே அப்பெண்களுக்கு விதிக்கப்பெறும். தவிர உங்களில் எவர் தன்னால் பாவம் ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹுவுக்கு பயப்படுகிறாரோ அவர்தான் இவ்வாறு அடிமை பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளலாம். எனினும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாகும். இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கவும், உங்களுக்கு முன் இருந்த நல்லவர்கள் சென்ற நேரான வழிகளில் செலுத்தவும், உங்களுக்கு பாவ மன்னிப்பு அருளவுமே விரும்புகிறான். இன்னும் அல்லாஹ் நன்கு அறிந்தோனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்க விரும்புகிறான். ஆனால் தங்கள் கீழ்த்தரமான இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நீங்கள் நேரான வழியிலிருந்து திரும்பி பாவத்திலேயே முற்றிலும் சாய்ந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
அன்றியும் அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு இலேசாக்கவே விரும்புகிறான். ஏனெனில் மனிதன் பலஹீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் ஒருவருக்கொருவர் புரிந்திக் கொள்ளும் முறையில் ஏற்படுகிற வர்த்தகம் அல்லாமல் ஒருவர் மற்றொருவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கருணை உடையவனாக இருக்கின்றான். எவரேனும் அல்லாஹுவின் வரம்பை மீறி அநியாயமாக இவ்வாறு செய்தால் விரைவாகவே அவரை நாம் நரக நெருப்பில் நுழையச் செய்வோம். அல்லாஹுவுக்கு இது சுலபமானதேயாகும். நீங்கள் எவற்றை செய்யக்கூடாது என்று விளக்கப்பட்டிருக்கிறீர்களோ அத்தகைய பாவமான செயல்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டால் நாம் உங்களுடைய சிறிய பாவங்களுக்கு அவற்றை பரிகாரமாக்கி மன்னிப்பளிப்போம். மேலும் உங்களை மிக்க மரியாதைக்குரிய இடங்களிலும் புகுத்துவோம். மேலும் எதன் மூலம் உங்களில் சிலரை வேறு சிலரை விட மேன்மையாக்கி இருக்கின்றானோ அதனை அடைய வேண்டும் என்று பேராசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்கு உண்டு, அவ்வாறே பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்கு உண்டு. எனவே அல்லாஹ்விடம் அவன் அருளை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இன்னும் தாய் தந்தையரும் நெருங்கிய பந்துக்களும் விட்டுச் செல்கின்ற செல்வத்திலிருந்து விகிதப்படி அதை அடையும் வாரிசுகளை நாம் குறிப்பாக்கியுள்ளோம். அவ்வாறே நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோருக்கும் அவர்களுடைய பாகத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறான். ஆண் பெண் இருபாலரில் அல்லாஹ் சிலரை சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆண்கள் தங்கள் சொத்துகளிலிருந்து பெண் பாலருக்காக செலவு செய்து வருவதனாலும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். எனவே நல்லொழுக்கமுடைய பெண்டிர் தங்கள் கணவன்மார்களிடம் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள். தங்கள் கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அல்லாஹுவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். எந்த பெண்கள் விஷயத்தில் அவர்கள் தம் கணவருக்கு மாற செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். அதிலும் அவர்கள் திருந்தாவிடில் அவர்களை படுக்கையிலிருந்து விலக்கிவிடுங்கள். அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை இலேசாக அடியுங்கள். அவர்கள் உங்களுக்கு வழிபட்டுவிட்டால் அவர்களுக்கு எதிராக வேறு வழிகளை தேடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவனாகவும் வலுப்பமுடையவனாகவும் இருக்கின்றான். கணவன் மனைவி ஆகிய இருவரிடையே பிணக்கு உண்டாகி பிரிவினை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினர்களில் இருந்து ஒருவரையும் மனைவியின் உறவினர்களில் இருந்து ஒருவரையும் மத்தியஸ்தர்களாக ஏற்படுத்துங்கள். அவ்விருவரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் அவ்விருவரிடையே ஒற்றுமை ஏற்படும்படி செய்துவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நன்கு உணர்கிறவனாகவும் இருக்கின்றான். மேலும் அல்லாஹுவையே வழிபடுங்கள். அவனுடன் எந்த பொருளையும் இணை வைக்காதீர்கள். மேலும் தாய் தந்தையர்க்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் அருகில் உள்ள அண்டை வீட்டாருக்கும் பிரயாணம் தொழில் போன்றவற்றில் கூட்டாளிகளாக இருப்போருக்கும் வழிபோக்கர்களுக்கும் உங்களிடம் உள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கர்வம் உடையோராக வீண் பெருமை உடையோராக இருப்பவர்களை நேசிப்பதில்லை. அத்தகையோர் உலோகத்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் உலோகத்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அருள் கொடை நின்று அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்துக் கொள்கிறார்கள். அத்தகைய நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். இன்னும் இவர்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் பொருள்களை செலவு செய்வதுடன் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாதிருக்கின்றனரோ அவர்களுக்கு ஷைத்தானே கூட்டாளியாவான். எவனுக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருக்கிறானோ அவன் கூட்டாளிகளெல்லாம் மிக தீயவன் என்பதை அறிய வேண்டாமா?
இவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்களானால் இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு விடப் போகிறது? அல்லாஹ் இவர்களை நன்கு அறிபவனாகவே இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் ஓர் அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். ஓர் அணு அளவு நன்மை செய்யப்பட்டிருந்தாலும் அதனை இரட்டித்து அதற்கு மகத்தான நற்கூலியை தன்னிடத்திலிருந்து அல்லாஹ் வழங்குகின்றான். எனவே நபியே, ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அவர்களுடைய சாட்சியுடன் நம் முன் கொண்டு வரும்போது நாம் இவர்கள் மீது சாட்சியாக உம்மையும் கொண்டு வந்தால் உம்மை நிராகரிக்கும் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த நாளில் இவ்வாறு அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வின் தூதருக்கும் மாற செய்தவர்கள் பூமி தங்களை விழுங்கி சமப்படுத்திடக் கூடாதா என்று விரும்புவார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த விஷயத்தையும் அவர்கள் மறைக்க முடியாது. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ஓதுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அன்றியும் குளிக்க வேண்டிய கடமை இருந்தாலும் நீங்கள் குளிக்கும் வரை தொழுகையை நெருங்காதீர்கள். ஆயினும் நீங்கள் யாத்திரையில் இருந்தால் அன்றி. எனவே நீங்கள் நோயாளியாகவோ யாத்திரையிலோ மனஜலம் கழித்தோ பெண்களை தீண்டியோ இருந்து சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை பெறாவிடின் சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தயமும் செய்து கொள்ளுங்கள். இதன்பின் தொழலாம். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். நபியே, வேதத்திலிருந்து ஒரு பாகம் கொடுக்கப்பட்டோரை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்ளுகின்றனர். நீங்கள் வழிகட்டு விட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள். மேலும் அல்லாஹ் உங்கள் பகைவர்களை நன்கறிவான். உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்க அல்லாஹ் போதுமானவன். உங்களுக்கு உதவியாளனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன். யூதர்களில் சிலர் வேத வாக்குகளின் கருத்தை அதற்கு உரிய இடத்திலிருந்து புரட்டுகின்றனர். இன்னும் உம்மை நோக்கி, நபியே, நீர் சொன்னதை நாம் கேட்டோம், ஆனால் அதற்கு மாறாகவே செய்வோம். இன்னும் நாம் கூறுவதை நீர் கேளும், நீர் கூறுவது செவியேறாது போகட்டும் என்று கூறி ராயினா என்று தங்கள் நாவுகளை கோணிக்கொண்டு பேசி சன்மார்க்கத்தை பழிக்கின்றனர். ஆனால் இதற்கு பதிலாக அவர்கள், நாம் செவியேற்றோம், இன்னும் உமக்கு நாங்கள் வழிபட்டோம், இன்னும் நாம் சொல்வதை கேளுங்கள், எங்களை அன்போடு கவனியுங்கள், உங்குர்னா என்று கூறி பார்ப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் மிக்க நேர்மையாகவும் இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய குஃப்ரின் நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகையால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். வேதம் வழங்கப்பட்டவர்களே, நாம் உங்கள் முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பி விடுவதற்கு முன்னே அல்லது சனிக்கிழமையில் வரம்பு மீறிய அஸ்ஹாபு சப்த் என்றோரை நாம் சபித்த பிரகாரம் சபிக்கும் முன்னே உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கி அருளப்பெற்ற இவ்வேதத்தை குர்ஆனை நம்புங்கள். அல்லாஹுவின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே தீரும். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதைத் தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹுவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள். நபியே, தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் கூறுவது போல் அல்ல. அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தம் ஆக்குவான். இது விஷயத்தில் எவரும் ஓர் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நபியே, அவர்கள் எவ்வாறு அல்லாஹுவுக்கு இணை உண்டென்று பொய்க் கற்பனை செய்கிறார்கள் என்பதை கவனியும். இதுவே அவர்களுடைய பகிரங்கமான
பாவத்துக்கு போதுமான சான்றாக இருக்கின்றது. நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? இவர்கள் சிலைகளையும் பேய் பிசாசுகளையும் நம்பி, காதர்களை குறித்து இவர்கள்தான் நம்பிக்கை கொண்டவர்களை விட நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். இவர்களைத்தான் அல்லாஹ் சபிக்கிறான். இவர்களை அல்லாஹ் சபிக்கிறானோ அவர்களுக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டீர். இவர்களுக்கு இவ்வுலக ஆட்சியில் ஒரு சிறு பாகமாவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் மற்ற மனிதர்களுக்கு அதிலிருந்து ஓர் எள்ளளவும் கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் தன் அருளினால் மனிதர்களுக்கு வழங்கியவற்றின் மீது இவர்கள் பொறாமை கொள்கின்றார்களா? இன்னும் நாம் நிச்சயமாக இப்ராஹீமின் சந்ததியினருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம். அத்துடன் மாபெரும் அரசாங்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தோம். அவ்வாறிருந்தும் அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டார்கள், சிலர் தங்கள் முகங்களை திருப்பிக் கொண்டார்கள். இவ்வாறு முகம் திருப்பிக் கொண்டோருக்கு கொழுந்து விட்டெறியும் நரகமே போதுமானது. யார் நம் வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்தி விடுவோம். அவர்கள் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அவையெல்லாம் வேறு தோள்களை அவர்கள் வேதனையை பூரணமாக அனுபவிப்பதற்கு என நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான். அவர்களில் எவர்கள் ஈமான் கொண்டு நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை சுவனவதிகளில் புகுத்துவோம். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர். அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான துணைவியருண்டு. அவர்களை அடர்ந்த நிழலிலும் அமரச் செய்வோம். நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்புவித்து விட வேண்டும் என்றும், மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இதில் மிகவும் சிறந்த உபதேசம் செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி உருவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புபவர்களாக இருப்பின் அதை அல்லாஹுவிடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள். இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும். நபியே, உம்மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் நம்புவதாக வாதித்துக் கொண்டிருப்போரை நீர் பார்க்கவில்லையா? மேலும் அவர்களிடம் அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் தீர்ப்பு பெற வாருங்கள் என்று கூறப்பட்டால், அந்த முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் உம்மிடம் இருந்து முற்றிலும் நீங்கிக் கொள்ளுவதையே நீர் பார்ப்பீர். அவர்கள் தங்கள் கைகளால் முற்படுத்தி அனுப்பிய தீவினையின் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? அப்பொழுது அவர்கள் உம்மிடம் வந்து அல்லாஹுவின் மேல் சத்தியம் செய்து, நாங்கள் நன்மையையும் ஒற்றுமையையும் தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று கூறுகின்றனர். அத்தகையோரின் உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிவான். ஆகவே நீர் அவர்களிடம் இருந்து விலகியிரும். ஆனால் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யும். மேலும் அவர்களின் மனங்களில் பதியும்படி தெளிவான வார்த்தைகளை கூறும். அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகவே அன்றி மனிதர்களிடம் நாம் தூதர்களில் எவரையும் அனுப்பவில்லை. ஆகவே அம்மனிதர்களில் எவரும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு உம்மிடம் வந்து அல்லாஹுவின் மன்னிப்பை கோரி அவர்களுக்காக அல்லாஹுவின் தூதராகிய நீரும் மன்னிப்பு கேட்டிருந்தால், அல்லாஹுவை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் அவர்கள் கண்டிருப்பார்கள்.
உம் இறைவன் மேல் சத்தியமாக அவர்கள் தங்களிடையே எழுந்த சச்சரவுகளின் உம்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் தீர்ப்பு செய்வதை பற்றி எத்தகைய அதிருப்தியையும் தம் மனங்களில் கொள்ளாது அத்தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள். மேலும் நான் அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களை வெட்டி மாய்த்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறிவிடுங்கள் என்று கட்டளையிட்டிருப்போமானால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டபடி நடந்திருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் அவர்கள் நம்பிக்கையை மிகவும் உறுதிப்படுத்துவதாகவும் இருந்திருக்கும். அப்போது நாம் அவர்களுக்கு நம்மிடம் இருந்து மகத்தான நற்கூலியை கொடுத்திருப்போம். மேலும் அவர்களுக்கு நேரான வழியையும் காட்டியிருப்போம். யார் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீகீன்கள், சத்தியவான்கள், சுஹதாக்கள், உயிர் தியாகிகள், சாலிஹீன்கள், நல்லொழுக்கமுடையவர்கள் ஆகியவர்களுடன் இருப்பார்கள். இவர்கள்தான் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள். இது அல்லாஹுவிடம் இருந்து கிடைத்துள்ள அருட்கொடையாகும். எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதில் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, போர் நடக்கும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பிரிவு பிரிவாகவோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாகவோ எச்சரிக்கையுடன் செல்லுங்கள். போரிடாமல் பின்தங்கி விடுகிறவர்களும் உங்களில் சிலர் நிச்சயமாக உள்ளனர். ஆகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் இருந்ததினால் அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுவிடம் இருந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமானால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நேசமே இல்லாத அந்நியர்கள் போல் நானும் அவர்களுடன் இருந்திருக்க கூடாதா? அப்படி இருந்திருந்தால் நானும் பெரும் பாக்கியத்தை அடைந்திருப்பேனே என்று நிச்சயமாக கூறுவார்கள். எனவே மறு உலக வாழ்க்கைக்காக இவ்வுலக வாழ்க்கையை விற்று விடுபவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவார்களாக. யார் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றியடைந்தாலும் சரி, அவருக்கு நாம் விரைவாக மகத்தான நற்கூலியை கொடுப்போம். பலகீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க காரணம் யாது? அவர்களோ, எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை வெளிப்படுத்துவாயாக, எங்களுக்காக உன்னிடம் இருந்து தக்க ஒரு பாதுகாவலனை அளித்தருள்வாயாக, இன்னும் எங்களுக்காக உன்னிடம் இருந்து ஓர் உதவியாளனையும் அளித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்கிறார்கள், நிராகரிப்பவர்கள் ஷைத்தானின் பாதையில் போர் செய்கிறார்கள். ஆகவே மூமீன்களாகிய நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். நிச்சயமாக ஷைத்தானின் சூழ்ச்சி பலகீனமானதேயாகும். உங்களுடைய கைகளை போர் செய்வது நின்றும் தடுத்துக் கொண்டும் தொழுகையை நிலைநிறுத்தியும் ஜக்காத்தை கொடுத்தும் வருவீர்களாக என்று எவர்களுக்கு கூறப்பட்டதோ அவர்களை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? பின்னர் போர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை இடப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹுவுக்கு பயப்படுவதைப் போல் அல்லது அதைவிட அதிகமாகவே மனிதர்களுக்கு பயப்பட்டு, எங்கள் இறைவனே, எங்கள் மீது ஏன் இப்போரை விதியாக்கினாய்? சிறிது காலம் எங்களுக்காக இதை பிற்படுத்தி இருக்க கூடாதா என்று கூறலானார்கள். நபியே, நீர் கூறுவீராக, இவ்வுலக இன்பம் அற்பமானது, மறு உலக இன்பம் பயபக்தி உடையோருக்கு மிகவும் மேலானது. நீங்கள் எல்லளவேலும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே,
போருக்குச் சென்ற முனாஃபிக்குகளுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் இது அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ, இது உங்களிடம் இருந்துதான் ஏற்பட்டது, நபியிடம் இருந்துதான் என்று கூறுகிறார்கள். நபியே, அவர்களிடம் கூறும், எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்தே வந்திருக்கின்றன. இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு சிறிதும் விளங்கிக் கொள்ள முடியவில்லையே. இன்னும் நபியே கூறுவீராக, மனிதனே, உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாஹ்விடம் இருந்தே கிடைக்கிறது. இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால்தான் வந்தது. நபியே, நாம் உம்மை மனிதர்களுக்கு இவற்றை எடுத்து கூறுவதற்காக தூதராகவே அனுப்பியுள்ளோம். இதற்கு அல்லாஹ்வே போதுமான சாட்சியாக இருக்கின்றான். எவர் அல்லாஹுவின் தூதருக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படுகிறார். யாராவது ஒருவர் இவ்வாறு கீழ்ப்படிவதை நிராகரித்தால் நீர் வருந்த வேண்டியதில்லை. ஏனெனில் நாம் உம்மை அவர்களின் மேல் கண்காணிப்பவராக அனுப்பவில்லை. நபியே, உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று அவர்கள் வாயளவில் கூறுகின்றனர். உம்மை விட்டு அவர் வெளியேறிவிட்டாலோ அவர்களில் ஒரு சாரார், நீர் அவர்களுக்கு கூறியதற்கு மாறாக இரவு முழுவதும் சதி ஆலோசனை செய்கின்றனர். அவர்கள் இரவில் செய்த சதி ஆலோசனையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைப்பீராக. பொறுப்பேற்பதில் அல்லாஹுவே போதுமானவன். அவர்கள் இந்த குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத பிறரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். மேலும் வீடியோ பாதுகாப்பை பற்றிய செய்தியோ அவர்களுக்கு எட்டுமானால் உடனே அவர்கள் அதை பரப்பி விடுகிறார்கள். அவர்கள் அதை அல்லாஹுவின் தூதரிடமோ அல்லது அவர்களில் நின்றுமுள்ள அதிகாரிகளிடமோ தெரிவித்தால் அவர்களிலிருந்து அதை ஊகித்து அறியக்கூடியவர்கள் அதை நன்கு விசாரித்து அறிந்து தக்க ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். அல்லாஹுவுடைய கிருபையும் அருளும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஷைத்தானையே பின்பற்றியிருப்பீர்கள். எனவே நீர் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிவீராக. உம்மை தவிர வேறு யாரையும் நீர் கட்டாயப்படுத்துவதற்கில்லை. எனினும் மூமீன்களை தூண்டுவீராக. நிராகரிப்போரின் எதிர்ப்பை அல்லாஹ் தடுத்து விடுவான். ஏனெனில் அல்லாஹ் வலிமை மிக்கோன், இன்னும் தண்டனை கொடுப்பதிலும் கடுமையானவன். எவரேனும் ஒரு நன்மையான காரியத்துக்கு சிபாரிசு செய்தால் அதில் ஒரு பாகம் அவருக்கும் உண்டு. அவ்வாறே எவரேனும் ஒரு தீய காரியத்துக்கு சிபாரிசு செய்தால் அதிலிருந்து அவருக்கும் ஒரு பாகம் உண்டு. அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் சர்வ வல்லமை உடையவனாக இருக்கின்றான். மேலும் எவரேனும் உங்களுக்கு சலாம் கூறினால் அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வார்த்தைகளைக் கொண்டு சலாம் கூறுங்கள் அல்லது அதையே திருப்பிக் கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக உங்கள் அனைவரையும் இறுதி நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான், இதில் சந்தேகம் இல்லை. மேலும் அல்லாஹுவை பார்க்கிலும் சொல்லில் உண்மை உடையோர் யார்? நயவஞ்சகர்களை பற்றி நீங்கள் இருவகையான அபிப்பிராயம் கொண்ட பிரிவினர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை தலைகுனிய வைத்துவிட்டான். எவர்களை அல்லாஹ் வழி தவறச் செய்துவிட்டானோ அவர்களை நீங்கள் நேர்வழியில் செலுத்த விரும்புகிறீர்களா? எவரை அல்லாஹ் வழி தவறச் செய்துவிட்டானோ நிச்சயமாக அவருக்கு மீட்சியடைய எவ்வித வழியையும் நபியே நீர் காண மாட்டீர். மூமீன்களே, அவர்கள் நிராகரிப்பதைப் போல் நீங்களும் நிராகரிப்போராகி
நீங்களும் இவ்வகையில் அவர்களுக்கு சமமாகி விடுவதையே அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் தம் இருப்பிடங்களை விட்டு வெளியே புறப்படும் வரையில் அவர்களில் இருந்து எவரையும் நண்பர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹுவின் பாதையில் வெளிப்பட வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் புறக்கணித்து விட்டால் அவர்களை எங்கு கண்டாலும் கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். தப்பியோட முயல்வோரை கொல்லுங்கள். அவர்களில் இருந்து எவரையும் நண்பர்களாகவோ உதவியாளர்களாகவோ எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஆனால் எவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதோ அத்தகைய கூட்டத்தாரிடையே சென்று சேர்ந்து கொண்டவர்களையும் அல்லது உங்களுடன் போர் புரிவதையோ அல்லது தங்களுடைய கூட்டத்தினருடன் போர் புரிவதையோ மனம் ஒப்பாது உங்களிடம் வந்துவிட்டவர்களையும் சிறைபிடிக்காதீர்கள், கொல்லாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களை உங்கள் மீது சாட்டியிருப்பான். அப்பொழுது அவர்கள் உங்களை எதிர்த்தே போர் புரிந்திருப்பார்கள். எனவே அவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுடன் போர் புரியாமல் உங்களிடம் சமாதானம் செய்து கொள்ள விரும்பினால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் எதிராக போர் செய்ய யாரொரு வழியையும் அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்கவில்லை. வேறு சிலரையும் நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் உங்களிடம் அபயம் பெற்றுக் கொள்ளவும் உங்கள் பகைவர்களான தம் இனத்தாரிடம் அபயம் பெற்றுக் கொள்ளவும் விரும்புவார்கள். எனினும் விஷமம் செய்வதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டால் அதிலும் தலைகீழாக விழுந்து விடுவார்கள். இத்தகையோர் உங்கள் பகையிலிருந்து விலகாமலும் உங்களுடன் சமாதானத்தை வேண்டாமலும் உங்களுக்கு தீங்கிழைப்பது நின்று தங்கள் கைகளை தடுத்துக் கொள்ளாமலும் இருந்தால் இவர்களை கண்டவிடமெல்லாம் கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் தப்பியோட முயல்வோரை கொல்லுங்கள். இத்தகையோருடன் போர் செய்ய நாம் தெளிவான அனுமதியை உங்களுக்கு கொடுத்துள்ளோம். தவறாக அன்றி ஒரு மூமியின் பிறிதொரு மூமியினை கொலை செய்வது ஆசமானதல்ல. உங்களில் எவரேனும் ஒரு மூமியினை தவறாக கொலை செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக மூமியான ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அவனுடைய குடும்பத்தாருக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். அவனுடைய குடும்பத்தார் நஷ்ட ஈட்டுத் தொகையை மன்னித்து அதை தர்மமாக விட்டால் ஒழிய. கொல்லப்பட்ட அவன் உங்கள் பகை இனத்தை சார்ந்தவனாக ஆனால் மூமினாக இருந்தால் மூமினான ஓர் அடிமையை விடுதலை செய்தால் போதும், நஷ்ட ஈடில்லை. இறந்த அவன் உங்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட வகுப்பாரை சார்ந்தவனாக இருந்தால் அவன் சொந்தக்காரருக்கு நஷ்ட ஈடு கொடுப்பதுடன் மூமினான ஓர் அடிமையை விடுதலை செய்யவும் வேண்டும். இவ்வாறு பரிகாரம் செய்வதற்கு சக்தி இல்லாதவனாக இருந்தால் அல்லாஹுவிடம் மன்னிப்பு பெறுவதற்காக தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் பூரண ஞானமுடையவனாகவும் இருக்கிறான். எவனேனும் ஒருவன் ஒரு மூமினை வேண்டுமென்றே கொலை செய்வானாயின் அவனுக்கு உரிய தண்டனை நரகமேயாகும். என்றென்றும் அங்கேயே தங்குவான். அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான். இன்னும் அவனை சபிக்கிறான். அவனுக்காக மகத்தான வேதனையும் தயாரிக்கப்பட்டுள்ளது. மூமின்களே, அல்லாஹுடைய பாதையில் போருக்கு நீங்கள் சென்றால் போர் முனையில் உங்களை எதிர்த்து சண்டை செய்வோர் மூமீன்களா அல்லது மற்றையோரா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்களில் எவரேனும் தாம் மூமீன் என்பதை அறிவிக்கும் பொருட்டு உங்களுக்கு சலாம் சொன்னால், இவ்வுலக வாழ்க்கையின் அற்பமான அழியக்கூடிய பொருட்களை அடையும் பொருட்டு நீ மூமீன் அல்ல என்று கூறி அவரை கொன்று விடாதீர்கள். அல்லாஹ்விடம் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன. இதற்கு முன்னர் நீங்களும் பயந்து பயந்து இவ்வாறே இருந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான். எனவே நீ கூறியவாறு போர் முனையில் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான், மேன்மையாக்கி வைத்துள்ளான். எனினும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உறுதிப்பாட்டுக்கு தக்கப்படி நன்மையை அல்லாஹ் வாக்களித்துள்ளான். ஆனால் அறப்போர் செய்வோருக்கோ போருக்குச் செல்லாது உட்கார்ந்திருப்போரை விட அல்லாஹ் மகத்தான நற்கூலியால் மேன்மையாக்கியுள்ளான். இதுவன்றி தன்னிடம் இருந்து மேலான பதவிகளையும் மன்னிப்பையும் அருளையும் அவர்களுக்கு அருள்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான்.
அல்லாஹுவின் ஆணையை நிறைவேற்றாது எவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களின் உயிரை மலக்குகள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் பூமியில் கொடுமையை எதிர்க்க முடியா பலகீனர்களாக இருந்தோ என்று கூறுவார்கள். அல்லாஹுவின் பூமி விசாலமானதாக இல்லையா? அதில் ஹிஜ்ரத் செய்து நீங்கள் நாடு கடந்து போயிருக்க கூடாதா என மலக்குகள் கேட்பார்கள். எனவே இத்தகையோர் ஒதுங்கும் இடம் நரகம்தான். சென்றடையும் இடங்களில் அது மிக கெட்டதாகும். ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலகீனமானவர்களை தவிர, ஏனெனில் இவர்கள் எவ்வித உபாயமும் தெரியாதவர்கள், வெளியேறிச் செல்ல வழியும் அறியாதவர்கள். அத்தகையோரை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஏனெனில் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான். இன்னும் தன் வீட்டை விட்டு வெளியப்பட்டு அல்லாஹுவின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் ஹிஜ்ரத் செல்லும் நிலையில் எவருக்கும் மரணம் ஏற்பட்டு விடுமானால் அவருக்குரிய நற்கூலி வழங்குவது நிச்சயமாக அல்லாஹுவின் மீது கடமையாகி விடுகின்றது. மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் பேரன்பு மிக்கோனாகவும் இருக்கின்றான். நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்யும் போது காபிர்கள் உங்களுக்கு விஷமம் செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் அப்பொழுது நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. நிச்சயமாக காபிர்கள் உங்களுக்கு பகிரங்கமான பகைவர்களாக இருக்கின்றனர். நபியே, போர் முனையில் அவர்களுடன் நீர் இருந்து அவர்களை தொழவைக்க நீர் இமாமாக நின்றால் அவர்களில் ஒரு பிரிவினர் தம் ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு உம்முடன் தொழட்டும். அவர்கள் உம்முடன் சஜிதா செய்து தொழுகையை முடித்ததும் அவர்கள் விலகிச் சென்று உங்கள் பின்புறம் உங்களை காத்து நிற்கட்டும். அப்பொழுது தொழாமல் இருந்த மற்றொரு பிரிவினர் வந்து உம்முடன் தொழட்டும். ஆயினும் அவர்களும் தங்கள் ஆயுதங்களை தாங்கிய வண்ணம் தங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஏனெனில் நீங்கள் உங்கள் ஆயுதங்களைப் பற்றியும் உங்கள் சாமான்களை பற்றியும் கவனக்குறைவாக இருந்தால் அப்பொழுது உங்கள் மீது ஒரே அடியாக சாய்ந்து தாக்கி விடலாம் என்று காபிர்கள் விரும்புகின்றனர். ஆனால் மழையினால் உங்களுக்கு இடைஞ்சல் இருந்தாலோ அல்லது நீங்கள் நோயாளிகளாக இருப்பதினாலோ உங்களுடைய ஆயுதங்களை கையில் பிடிக்க இயலாது கீழே வைத்து விடுவது உங்கள் மீது குற்றமாகாது. எனினும் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் காபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். நீங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டால் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் விழாப்புறங்களின் மீது படுத்திருக்கும் நிலையிலும் அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள். பின்னர் நீங்கள் ஆபத்தில் நின்று விடுபட்டு அமைதியான நிலைக்கு வந்ததும் முறைப்படி தொழுது கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது மூமீன்களுக்கு விதியாக்கப் பெற்றுள்ளது. மேலும் பகை கூட்டத்தை தேடிச் செல்வதில் ஊக்கம் குன்றாதீர்கள். நீங்கள் போரில் துன்பப்படுவீர்களானால் நிச்சயமாக அவர்களும் உங்களைப் போன்றே துன்பப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் இருந்து அவர்கள் எதிர்பார்க்காத நற்கூலியும் வெற்றியும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அல்லாஹ் மிக அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, அல்லாஹ் உமக்கு அறிவித்ததைக் கொண்டு நீர் மனிதர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக முற்றிலும் உண்மையைக் கொண்டுள்ள இவ்வேதத்தை நிச்சயமாக நாம் உம்மீது இறக்கியுள்ளோம். எனவே சதி மோசக்காரர்கள் சார்பில் வாதாடுபவர் ஆகிவிடாதீர். அவர்களுக்காக நீர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றார். ஏனென்றால் கொடிய பாவியான சதி செய்து கொண்டிருப்பவரை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. இவர்கள் தங்கள் சதிகளை மனிதர்களிடம் இருந்து மறைத்து விடுகின்றனர். ஆனால் அவற்றை அல்லாஹ்விடம் இருந்து மறைக்க முடியாது. ஏனெனில் அவன் பொருந்திக் கொள்ளா சொற்களில் அவர்கள் இரவில் சதி ஆலோசனை செய்யும் போது
அவன் அவர்களுடன் இருக்கின்றான். மேலும் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான். மூமீன்களே, என்னே, இத்தகைய மனிதர்களுக்காகவா இவ்வுலகில் நீங்கள் வாதாடுகிறீர்கள்? நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் யார் வாதாடுவார்கள்? அல்லது அந்நாளில் அவர்கள் காரியங்களை பொறுப்பாளியாகிறவர் யார்? எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து பின்னர் அவர் மனப்பூர்வமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பாரானால் அவரை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் காண்பார். எவன் பாவத்தை சம்பாதிக்கிறானோ அவன் தனக்கு கேடாகவே அதை நிச்சயமாக சம்பாதிக்கிறான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். மேலும் எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ சம்பாதித்து விட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதி மீது வீசிவிடுகிறானோ அவன் நிச்சயமாக அவதூத்தையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றான். நபியே, உம்மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய கிருபையும் இல்லாதிருந்தால் அவர்களில் ஒரு கூட்டத்தார் உம்மை வழி தவறி நடக்கும்படி செய்ய முயன்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி உம்மை வழி தவறும்படி செய்ய முடியாது. இன்னும் அவர்களால் உமக்கு எந்தவிதமான தீங்கும் செய்துவிட முடியாது. மேலும் அல்லாஹ் உம்மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கியுள்ளான். நீர் அறியாது இருந்தவற்றையும் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான். உம்மீது அல்லாஹுவின் அருட்கொடை மகத்தானதாகவே இருக்கின்றது. நபியே, தர்மத்தையும் நன்மையானவற்றையும் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைப்பதையும் தவிர அவர்களின் இரகசிய பேச்சில் பெரும்பாலானவற்றில் எந்தவிதமான நலமும் இல்லை. ஆகவே எவர் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி இதை செய்கின்றாரோ அவருக்கு நாம் மகத்தான நற்கூலியை வழங்குவோம். எவன் ஒருவன் நேர்வழி இன்னது என்று தனக்கு தெளிவான பின்னரும் அல்லாஹுவின் இத்தூதரை விட்டு பிரிந்து மூமீன்கள் செல்லாத வழியில் செல்கின்றானோ அவனை அவன் செல்லும் தவறான வழியிலேயே செல்லவிட்டு நரகத்திலும் அவனை நுழையச் செய்வோம். அதுவோ சென்றடையும் இடங்களில் மிக கிட்டதாகும். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். ஆனால் இது அல்லாத பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். எவன் ஒருவன் அல்லாஹுவுக்கு இணை வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில் ஆகிவிட்டான். அவனை, அதாவது அல்லாஹுவை விட்டு அவர்கள் அழைப்பதையெல்லாம் பெண் தெய்வங்களே அன்றி வேறில்லை. இன்னும் துஷ்ட ஷைத்தானையும் தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்கவில்லை. அல்லாஹ் அவனை, அதாவது ஷைத்தானை சபித்தான். உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நான் நிச்சயமாக எடுத்துக் கொள்வேன் என்றும் இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன், ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடும்படியும் அவர்களை ஏவுவேன், இன்னும் அல்லாஹுவின் படைப்புகளை உடைய கோலங்களை மாற்றும்படியும் ஏவுவேன் என்றும் கூறினான். எனவே எவன் அல்லாஹுவை விட்டு ஷைத்தானை உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான பெரு நஷ்டத்தை அடைந்தவனாவான். ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கின்றான், அவர்களுக்கு வீணான எண்ணங்களையும் உண்டாக்குகிறான். மேலும் அந்த ஷைத்தான் ஏமாற்றுவதை தவிர வேறு எதனையும் வாக்களிப்பதில்லை. இத்தகையோருக்கு நரகமே ஒதுங்கும் இடமாகும். அதை விட்டு தப்பிச் செல்ல அவர்கள் ஒரு வழியையும் காண மாட்டார்கள். மேலும் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களை நாம் சுவனவதிகளில் நுழைய வைப்போம். அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது.
இன்னும் வார்த்தை பாட்டில் அல்லாஹ்வை விட உண்மையானவர் யார்? மூமீன்களே, மறுமையில் நீங்கள் விரும்பியபடியோ அல்லது வேதத்தை உடையவர்கள் விரும்பியபடியோ நடந்து விடுவதில்லை. எவன் தீமை செய்கிறானோ அவன் அதற்குரிய தண்டனை வழங்கப்படுவான். இன்னும் அவன் அங்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் தனக்கு பாதுகாவலனாகவோ துணை செய்பவனாகவோ காணமாட்டான். ஆகவே ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, யார் ஈமான் கொண்டவர்களாக நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சுவனபதியில் நுழைவார்கள். இன்னும் அவர்கள் இம்மி ஏனும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். மேலும் எவர் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹீமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹ் இப்ராஹீமை தன் மெய் அன்பராக எடுத்துக் கொண்டான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹுவுக்கே சொந்தம். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அறிபவனாக இருக்கின்றான். நபியே, மக்கள் உம்மிடம் பெண்கள் பற்றி மார்க்க கட்டளை கேட்கிறார்கள். அதற்கு நீர், அவர்களை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு கூறுவான் என்று சொல்லும். தவிர வேதத்தில் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுவது அனாதை பெண்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை, மகரை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை நீங்கள் மணந்து கொள்ள விரும்பிக் கொண்டிருப்பதை பற்றியும், குழந்தைகளில் பலஹீனமானவர்களை பற்றியும், அநாதைகளுக்கு நீங்கள் நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பது பற்றியுமாகும். ஆகவே அவர்களுக்கு நன்மையாக நீங்கள் எதை செய்தாலும் அதை அல்லாஹ் நிச்சயமாக நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஒரு பெண் தன் கணவன் தன்னை வெறுத்து விடுவான் என்றோ அல்லது புறக்கணித்து விடுவான் என்று பயந்தால், அவர்கள் இருவரும் தங்களுக்குள் சமாதானமான ஒரு முடிவை செய்து கொண்டால் அவர்கள் மீது குற்றமில்லை. அத்தகைய சமாதானமே மேலானது. இன்னும் ஆன்மாக்கள் கருமித்தனத்துக்கு உட்பட்டவை ஆகின்றன. அவ்வாறு உட்படாமல் ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்து அல்லாஹுவுக்கு பயந்து நடப்பீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். மூமீன்களே, நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் மனைவியரிடையே நீங்கள் நீதம் செலுத்த சாத்தியமாகாது. ஆனால் ஒரே மனைவியின் பக்கம் முற்றிலும் சாய்ந்து மற்றவளை அந்தரத்தில் தொங்க விடப்பட்டவள் போன்று ஆக்கிவிடாதீர்கள். நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து சமாதானமாக நடந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். சமாதானமாக இணைந்து வாழ முடியாமல் சமாதானமாக அவர்கள் இருவரும் பிரிந்துவிட்டால் அவ்விருவரையும் தன்னுடைய விசாலமான அருட்கொடையால் ஒருவர் மற்றவரை விட்டும் தேவையற்றவராக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். அல்லாஹ் விசால அருள் உடையவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹுவுக்கே சொந்தம். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களையும் உங்களையும் அல்லாஹுவுக்கே பயந்து நடக்குமாறு உபதேசம் செய்தோ, ஆனால் நீங்கள் அவனுக்கு மாறு செய்தால் அவனுக்கு நஷ்டம் ஒன்றுமில்லை. நிச்சயமாக வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹுவுக்கே சொந்தம். மேலும் அல்லாஹ் எவர் தேவையும் அற்றவனாகவும் புகழுக்கு உரியவனாகவும் இருக்கின்றான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அல்லாஹுவுக்கே சொந்தம். இன்னும் உங்கள் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாஹுவே போதுமானவன். மனிதர்களே, அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு உங்களுடைய இடத்தில் வேறு மனிதர்களை கொண்டு வருவான். இன்னும் அவ்வாறு செய்ய அல்லாஹ் பேராற்றல் உடையவன். எவரேனும் இவ்வுலகில் பலனை மட்டும் அடைய விரும்பினால் அல்லாஹ்விடம் இவ்வுலகப் பலனும் மறு உலகப் பலனும் உள்ளன.
அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று அவரிடம் கூறுவீராக. மூமீன்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்து இருப்பவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாஹுவுக்காகவே சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள். நீங்கள் சாட்சியம் அளிப்பவர்கள் அவர்கள் செல்வர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் உண்மையான சாட்சியம் கூறுங்கள். ஏனெனில் அல்லாஹ் அவ்விருவரையும் காப்பதற்கு அருகதையுடையவன். எனவே நியாயம் வழங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். மேலும் நீங்கள் மாற்றிக் கூறினாலும் அல்லது சாட்சி கூறுவதை புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். மூமீன்களே, நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தூதர் மீது அவன் இறக்கிய இவ்வேதத்தின் மீதும் இதற்கு முன்னர் இறக்கிய வேதங்களின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். எவர் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நம்பாமல் நிராகரிக்கிறாரோ அவர் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் அந்த நிராகரிப்பை அதிகரித்துக் கொண்டனரோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இல்லை, மேலும் அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறவனாகவும் இல்லை. நபியே, இத்தகைய நயவஞ்சகர்களுக்கு நிச்சயமாக நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக. இவர்கள் மூமீன்களை விட்டும் காபிர்களை தங்களுக்கு உரிய உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். என்ன, அவர்களிடையே இவர்கள் கண்ணியத்தை தேடுகிறார்களா? நிச்சயமாக கண்ணியமெல்லாம் அல்லாஹுவுக்கே உரியது. மூமீன்களே, அல்லாஹுவின் வசனங்கள் சிலரால் நிராகரிக்கப்படுவதையும் பரிகசிக்கப்படுவதையும் நீங்கள் கேட்டால் அவர்கள் இதை விட்டு வேறு விஷயத்தில் ஈடுபடும் வரையில் அவர்களோடு நீங்கள் உட்கார வேண்டாம் என்று வேதத்தின் மூலம் அவன் உங்கள் மீது கட்டளை இறக்கியுள்ளான். அவ்வாறு உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே. நிச்சயமாக அல்லாஹ் நயவஞ்சகர்களையும் காஃபிர்களையும் எல்லாம் நரகத்தில் ஒன்றாக சேர்த்து விடுவான். இந்நயவஞ்சகர்கள் எப்பொழுதும் உங்களை கவனித்தவர்களாகவே இருக்கின்றனர். அல்லாஹுவின் அருளினால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் அவர்கள் உங்களிடம் வந்து நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர். மாறாக காபிர்களுக்கு ஏதாவது வெற்றி பொருள் கிடைத்தால் அவர்களிடம் சென்று அவர்களுடன் சேர்ந்து உங்களை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நிலையிலிருந்தும் உங்களை அந்த விசுவாசிகளிடம் இருந்து காப்பாற்றவில்லையா என்று கூறுகின்றனர். எனவே அல்லாஹ் உங்களுக்கு அவர்களுக்கு இடையே நிச்சயமாக மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குவான். மெய்யாகவே காபிர்கள் மூமின்கள் மீது வெற்றி கொள்ள அல்லாஹ் யாதொரு வழியும் ஆக்கமாட்டான். நிச்சயமாக இந்நய வஞ்சகர்கள் அல்லாஹுவை வஞ்சிக்க நினைக்கின்றனர், ஆனால் அவன் அவர்களை வஞ்சித்து விடுவான். அவர்கள் தொழுகையில் நின்றால் சோம்பல் உடையோராகவே நிற்கிறார்கள். மனிதர்களுக்கு தங்களையும் தொழுகையாளியாக்கி காண்பிப்பதற்காக நிற்கிறார்கள். இன்னும் மிக சொற்ப அளவே அன்றி அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதில்லை. இந்த நயவஞ்சகர்கள் மூமின்களின் பக்கமும் இல்லை, காபிர்களின் பக்கமும் இல்லை. இரு பிரிவினர்களுக்கு இடையே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எவரை வழி தவறச் செய்துவிட்டானோ அவருக்கு நபியே, யாதொரு வழியையும் நீர் காண மாட்டீர். மூமீன்களே, நீங்கள் மூமின்களை விட்டு காபிர்களை உங்களுக்கு உற்ற நண்பர்களாய் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கே எதிராக நீங்கள் ஒரு தெளிவான ஆதாரத்தை அல்லாஹுவுக்கு ஆக்கித்தர விரும்புகின்றீர்களா? நிச்சயமாக இந்நயவஞ்சகர்கள் நரகத்தின் மிகவும் கீழான அடித்தளத்தில் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவியாளராக எவரையும் நீர் காண மாட்டீர்.
எனினும் எவர் தம் பாவத்திற்காக மனம் வருந்தி அதிலிருந்து விலகி சீர்திருந்தி அல்லாஹ்வை தம் நற்செய்கைகள் மூலம் கெட்டியாக பிடித்து தங்களுடைய சன்மார்க்கத்தை அல்லாஹுவுக்காக தூய்மையாக்கியும் கொண்டார்களோ அவர்கள் மூமீன்களுடன் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் மூமீன்களுக்கு மகத்தான நற்கூலியை அளிப்பான். நீங்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் அவன் மீது ஈமான் கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடையப் போகிறான்? அல்லாஹ் நன்றி அறிவோனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அநியாயம் செய்யப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் வார்த்தைகளில் தீயவற்றை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் நன்கு செவி உருவோனாகவும் யாவற்றையும் அறிபவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் ஒருவருக்கு செய்த நன்மையை வெளிப்படையாக கூறினாலும் அல்லது அதனை மறைத்துக் கொண்டாலும் அல்லது ஒருவர் உங்களுக்கு செய்த தீமையை நீங்கள் மன்னித்தாலும் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏனெனில் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பவனாகவும் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும் நிராகரிப்பவர்கள் அல்லாஹுவுக்கும் அவன் தூதர்களுக்கும் இடையே பாகுபாடு செய்ய விரும்பி நாம் அத்தூதர்களில் சிலர் மீது ஈமான் கொள்வோம், சிலரை நிராகரிப்போம் என்று கூறுகின்றனர். குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையே ஒரு வழியை உண்டாக்கிக் கொள்ள நினைக்கின்றார்கள். இவர்கள் யாவரும் உண்மையாகவே காபிர்கள் ஆவார்கள். காபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். யார் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொண்டு அத்தூதர்களில் எவரையும் பிரித்து பாகுபாடு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நற்கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, வேதமுடையவர்கள் தங்கள் மீது ஒரு வேதத்தை வானத்தில் இருந்து நீர் இறக்கி வைக்க வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். அவர்கள் மூசாவிடம் இதைவிட பெரியது ஒன்றை கேட்டு எங்களுக்கு அல்லாஹ்வை பகிரங்கமாக காட்டுங்கள் என கூறினர். ஆகவே அவர்களுடைய அக்கிரமத்திற்காக அவர்களை இடி தாக்கியது. அப்பால் அவர்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னும் அவர்கள் காளை கன்றை வணங்கினார்கள். அதையும் நாம் மன்னித்தோம். இன்னும் நாம் மூசாவுக்கு தெளிவான ஆதாரத்தையும் கொடுத்தோம். மேலும் அவர்களிடம் வாக்குறுதி வாங்கும் பொருட்டு அவர்கள் மேல் தூர் சினாய் மலையை உயர்த்தினோம். இன்னும் இந்த வாசலில் தலைகுனிந்து தாழ்மையாக நுழையுங்கள் என்று சொன்னோம். மேலும் மீன் வேட்டையாடி சனிக்கிழமையின் வரம்பு மீறாதீர்கள் என்றும் கூறினோம். இன்னும் அவர்களிடம் இருந்து மிக உறுதியான வாக்குறுதியும் வாங்கினோம். அவர்களுடைய வாக்குறுதியை அவர்கள் மீறியதாலும் அல்லாஹ்வின் வசனங்களை அவர்கள் நிராகரித்து விட்டதாலும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்ததாலும் எங்கள் இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன, எனவே எந்த உபதேசமும் அங்கே செல்லாது என்று கூறியதாலும் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களுடைய இருதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டான். ஆகவே அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இன்னும் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவும் மரியம் மீது மாபெரும் அவதூறு கூறியதன் காரணமாகவும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் தூதராகிய மரியமின் குமாரராகிய ஈசா மசீஹை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான். மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கின்றார்கள். வெறும் யூகத்தை பின்பற்றுவதை அன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய உறுதியான அறிவும் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை.
அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்திக் கொண்டான். இன்னும் அல்லாஹ் வல்லமை மிக்கோனாகவும் ஞானமுடையோனாகவும் இருக்கின்றான். வேதமுடையவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன் அவர் ஈசா மீது ஈமான் கொள்ளாமல் இருப்பதில்லை. ஆனால் மறுமை நாளில் அவர் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவராக இருப்பார். எனவே யூதர்களாக இருந்த அவர்களுடைய அக்கிரமத்தின் காரணமாக அவர்களுக்கு முன்னர் ஆகுமாக்கப்பட்டிருந்த நல்ல ஆகார வகைகளை அவர்களுக்கு ஹராமாக்கி விலக்கிவிட்டோ, இன்னும் அவர்கள் அநேகரை அல்லாஹுவின் பாதையில் செல்லவிடாது தடுத்துக் கொண்டிருந்ததனாலும் அவர்களுக்கு இவ்வாறு தடை செய்தோம். வட்டி வாங்குவது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் அவர்கள் அதை வாங்கி வந்ததன் காரணமாகவும், தவறான முறையில் அவர்கள் மக்களின் சொத்துக்களை விழுங்கிக் கொண்டிருந்ததன் காரணமாகவும் இவ்வாறு தண்டனை வழங்கினோம். இவர்களில் காபிரானோருக்கு மறுமையில் நோவினை செய்யும் வேதனையையும் நாம் சித்தப்படுத்தியுள்ளோம். எனினும் நபியே, அவர்களில் கல்வியில் உறுதியுடையோரும் நம்பிக்கை கொண்டோரும் உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்கள் மீதும் ஈமான் கொள்கிறார்கள். இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவோராகவும் ஜகாத் முறையாக கொடுப்போராகவும் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டோராக இவர்கள் இருக்கிறார்கள். அத்தகையோருக்கு நாம் மகத்தான நற்கூலியை கொடுப்போம். நபியே, நூஹுக்கும் அவருக்கு பின் வந்த இதர நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வஹி அறிவித்தோம். மேலும் இப்ராஹீமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் யாக்கூபுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும், ஈசாவுக்கும் அய்யூபுக்கும் யூனுசுக்கும் ஹாரூனுக்கும் சுலைமானுக்கும் நாம் வஹி அறிவித்தோம். இன்னும் தாவூதுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை கொடுத்தோம். இவர்களைப் போன்றே வேறு தூதர்கள் சிலரையும் நாம் அனுப்பி அவர்களுடைய சரித்திரங்களையும் உமக்கு நாம் முன்னர் கூறியுள்ளோம். இன்னும் வேறு தூதர்கள் பலரையும் நாம் அனுப்பினோம், ஆனால் அவர்களின் சரித்திரங்களை உமக்கு கூறவில்லை. இன்னும் மூசாவுடன் அல்லாஹ் சில பேச்சுக்களை பேசியும் இருக்கின்றான். தூதர்கள் வந்தபின் அல்லாஹுவுக்கு எதிராக மக்களுக்கு சாதகமாக ஆதாரம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு தூதர்கள் பலரையும் நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பினான். மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கின்றான். நபியே, உமக்கு தான் அருளிய வேதத்தை குறித்து அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான். அதை தன் பேரருள் ஞானத்தை கொண்டு அவன் அனுப்பினான். மலக்குகளும் இதற்கு சாட்சி சொல்கிறார்கள். மேலும் சாட்சியம் கூறுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். நபியே, உம்மையும் இவ்வேதத்தையும் நிராகரித்து அல்லாஹுவின் பாதையில் இருந்து மனிதர்களை தடுத்துக் கொண்டு இருக்கிறார்களே, நிச்சயமாக அவர்கள் வழிகேட்டில் வெகு தூரம் வழிகிட்டுச் சென்று விட்டார்கள். நிச்சயமாக இவ்வாறு நிராகரித்து அக்கிரமம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிக்க மாட்டான், அன்றி அவர்களை நேர்வழியிலும் செலுத்த மாட்டான். நரகத்தின் வழியை தவிர அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இது அல்லாஹுவுக்கு மிகவும் சுலபமான காரியமாகும். மனிதர்களே, உங்கள் இறைவனிடம் இருந்து சத்தியத்துடன் அனுப்பப்பட்ட இத்தூதர் உங்களிடம் வந்துள்ளார். அவர் மீது ஈமான் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு நன்மையாகும். ஆனால் நீங்கள் நிராகரிப்பீர்களானால் இறைவனுக்கும் எதுவும் குறைந்து விடாது. ஏனெனில் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியவை. அல்லாஹுவே யாவற்றையும் நன்கறிந்தோனும் ஞானமிக்கோனும் ஆவான். வேதத்தை உடையோரே,
நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் அளவு கடந்து செல்லாதீர்கள். அல்லாஹ்வை பற்றி உண்மையை தவிர வேற எதையும் கூறாதீர்கள். நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய ஈசா அல் மசீஹ் அல்லாஹ்வின் ஒரு தூதர்தான். இன்னும் குன் ஆகுக என்ற அல்லாஹ்வின் வாக்காக அதனால் உண்டானவராகவும் இருக்கின்றார். அதை அவன் மரியமின் பால் போட்டான். எனவே அவரும் அவனிடம் இருந்து வந்த ஓர் ஆன்மாதான். ஆகவே அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். இன்னும் வணக்கத்திற்குரிய இறைவன் மூன்று என்று கூறாதீர்கள். இப்படி கூறுவதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நன்மையாகும். ஏனெனில் வணக்கத்திற்கு உரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான். அவனுக்கு எவரும் சந்ததியாக இருப்பதில் இருந்து அவன் தூய்மையானவன். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவையெல்லாம் அவனுக்கே சொந்தம். காரியங்கள் அனைத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். ஈசா மசீஹும் அல்லாஹுவுக்கு நெருக்கமான மலக்குகளும் அல்லாஹுவுக்கு அடிமையாய் இருப்பதை குறைவாக கொள்ள மாட்டார்கள். எவர் அவனுக்கு அடிமையாய் வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வமும் கொள்கிறார்களோ அவர்கள் யாவரையும் மறுமையில் தன்னிடம் ஒன்று சேர்ப்பான். ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு உரிய நற்கூலியை முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் தன் அருளினால் அவர்களுக்கு அதிகமாகவும் வழங்குவான். எவர் அவனுக்கு வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வமும் கொள்கிறார்களோ அவர்களை நோவினை செய்யும் வேதனை கொண்டு வேதனை செய்வான். அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் அவர்கள் தம் உற்ற நேசனாகவோ உதவி புரிபவனாகவோ அங்கு காணமாட்டார்கள். மனிதர்களே, உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு உறுதியான அத்தாட்சி வந்துவிட்டது. தெளிவான பேரொளியையும் உங்களிடம் இறக்கி வைத்துள்ளோம். ஆகவே யார் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டு அவன் அருளிய நேர் வழியினை பலமாக பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தன் ரஹ்மத்திலும் அருளிலும் புகச் செய்கிறான். இன்னும் தன்னிடம் அவர்கள் வந்து சேரக்கூடிய நேரான வழியிலும் அவர்களை செலுத்துவான். நபியே, கலாலா, தகப்பன், தாய், பாட்டன், பிள்ளை, பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாத சொத்து பற்றிய மார்க்க கட்டளையை அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறான். ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுக்கு மக்கள் இல்லாமல் இருந்து ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அவளுக்கு அவன் விட்டுச் சென்றதிலிருந்து சரிபாதி பங்கு உண்டு. இதற்கு மாறாக ஒரு பெண் இறந்துவிட்டால் அவளுக்கு மக்கள் யாரும் இல்லாதிருந்தால் அவளுடைய சகோதரனாகிய அவன் அவள் சொத்து முழுமைக்கும் வாரிசு ஆவான். இரு சகோதரிகள் இருந்தால் அவன் விட்டுச் சென்ற சொத்தில் மூன்றில் இரண்டு பாகத்தை அடைவார்கள். அவளுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆண்களும் பெண்களுமாக இருந்தால் இரண்டு பெண்களுக்கு உரிய பாகம் ஓர் ஆணுக்கு உண்டு. நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காகவே அல்லாஹ் உங்களுக்கு இவ்விதிகளை விளக்கி வைக்கிறான். அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான்.